வெல்கம் டு ராயல் தமி கிச்சன். இன்றைக்கி தான் ரொம்ப சுலபமான ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஃப்ரீ டேஸ்ட்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா பொட்டேட்டோ கேரட் பஜ்ஜின்னு சொல்லுவாங்க. ஈஸி, சுலபமாக செஞ்சிடலாம். கேரட்டையும் பொட்டேட்டையும் கழுவி க்ளீன் பண்ணி இந்த மாதிரி துருவி வச்சுக்கோங்க. ரெடியாக துருவுனதை நல்லா அதில் இருக்க தண்ணி கொஞ்சமாக புளிஞ்சி எடுத்துருங்க. இப்போங்க இந்த மாதிரி தண்ணியெல்லாம் புளிஞ்சி எடுத்துடணும். எடுத்துகிட்டு அதில் வந்து கொஞ்சமாக பூண்டு நறுக்கி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொத்தமல்லித்தழை சேர்த்துக்கலாம், எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு பச்சை மிளகாய் உங்களுக்கு தேவையான காரத்துக்கு சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு வெங்காயம் நான் சேர்த்துக்க போகிறேன். ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கிட்டு அதில் உப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு சேர்த்துக்கிட்டு மிளகுத்தூள் ஒரு ஸ்பூனு, மிளகாத்தூள் அரை ஸ்பூனு, பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன். நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும். சேர்த்து செஞ்சு பாருங்கள். ஜீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அரிசி மாவு ஒரு கரண்டி சேர்த்துக்கிறேன். மைதா மாவு வந்து ஒரு கரண்டி சேர்த்துக்கிறேன். சோள மாவும் ஒரு கரண்டி சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான் நான் சேர்க்குறேன் இல்லை மாவு ஐட்டம். இதில் முக்கியமாக ரெண்டு முட்டை சேர்த்து செய்வாங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா அருமையாக இருக்கும் சாப்பிட்டுங்கன்னா. முட்டை சேர்த்து நல்லா பிசைஞ்சோம்னா எல்லாம் ஒன்றா ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம அதை எண்ணெயில் போட்டு நம்ம பஜ்ஜி மாதிரி தட்டையாகவும் போடலாம், போண்டா மாதிரி முழுசாகவும் போடலாம். நம்ம விருப்பம்தான், எப்படி வேணானாலும் உங்கள் விருப்பம்தான். போட்டு சாப்பிட்டு பாருங்கள். மொறு மொருண்டு இருக்கும், உள்ள நல்லா போண்டா மாதிரியும் இருக்கும். டேஸ்ட் நல்லா அருமையாக இருக்கும். செஞ்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி, ஹெல்த்தியான ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இது. உருளைக்கிழங்கும் கேரட் இருந்துச்சுன்னா நீங்கள் நினச்சா போல் இதை செஞ்சிடலாம். அவ்வளோ ஈஸி. நான் போண்டா பொலியை போட்டு எடுத்துக்கிட்டு நீங்கள் எந்த ஷேப் வேணாலும் போட்டுக்கலாம். நீங்கள் தட்டையாக பஜ்ஜி மாதிரியும் போட்டுக்கலாம், உங்கள் விருப்பம் தான். கிரிப்சியாகவும் உள்ளே போண்டா மாதிரியும் நேரம் போக போக பகடா மாதிரியும் ஆகிடுச்சு. நல்லா டேஸ்டியாக இருந்தது. இந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டனையும் சேர்த்து அழுத்திடுங்க. நான் அடுத்த போட வீடியோ உங்களுக்கு வந்து சேரும்.